நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு கட்டட பணி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அது சம்மந்தமாக வந்து நாங்கள் போய் கேட்கும்போது அது எதுக்கானு கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கான உண்டான எந்த விதமான எவிடென்ஸும் இல்லை, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாமல் எந்த இது இல்லாமல் அதை கட்டுறாங்க. அதை கேட்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு சமீப இப்போ நேற்று போய் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு கட்டடம் சம்மந்தமாக வந்து ஃப்ளெக்ஸ்னு வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளெக்ஸ் அது சம்மந்தமாகவே கிடையாது, நிறைய ஊழல் நடந்திருக்கு. அதை கேட்கறதுக்காண்டி இன்றைக்கி வந்து 10 மணிக்கு வந்து மறியல் செய்கிறதா நாங்கள் அறிவிச்சிருக்கோம். எல்லா தொண்டர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த கட்டடம் என்ன கட்டடம்னு கேட்டுறேன், அது நெடுஞ்சாலைக்கு சம்மந்தப்பட்ட கட்டடமா இல்லை பால்வாடி கட்டுறாங்களா இல்லை சுடுகாடு கட்டுறாங்களா என்ன என்ன தெரியல. ஆனால் அது கட்டடம் கட்டுறாங்க. எவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்கு அந்தப்போ? அது ரெண்டே மாதத்தில் முடிச்சிருக்காங்க அந்த கட்டடத்தை. ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட முடிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து இதை பார்த்த உடனே ஒரு நோட்டீஸ் போட்டு அறிவித்து 19ஆம் தேதியை வந்து நாங்கள் மறியல் பண்ணுறதை அறிவிச்சிருந்தோம். ஆனால் நாங்கள் மறியல் பண்ணுறதுக்கு முன்கூட்டியே அவங்க கட்டடத்தை திறப்பட பண்ணுறதுக்கு இன்றைக்கி 14ஆம் தேதி திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் எங்கள் தோழர்கள்லாம் வந்து மறியல் பண்ணுறதுக்காண்டி தயார் நிலையில் இருக்கோம். கண்டிப்பாக மறியல் வந்து நடத்துவோம்.